எல்லா ஜீவாத்மாக்களும் ஆனந்தத்திலேந்து உண்டானார்கள் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. ஆனந்தம் அப்படிங்கிறது சர்வேஸ்வரனுடையதான ஸ்வரூப லட்சணமா இருக்கு. பரமாத்மாவுடைய ஸ்வரூப லட்சணமே ஆனந்தம் அப்படின்னு வேதமே சொல்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு உபனிஷத்து. சத்தியஸ்வரூபனா இருக்கான், ஞானஸ்வரூபனா இருக்கான், ஆனந்த ஸ்வரூபனா இருக்கான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறது. மற்றொரு இடத்துல ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படிங்கு உபனிஷத்தில் பகவான் அந்த பரபிரம்மமாகிய அந்த பரவஸ்துவுக்கு ஆனந்தம் அப்படிங்கிறது ஸ்வரூப லட்சணமாக இருக்கு அப்படின்னு. அதே தமிழில் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அப்படின்னு நம்மாழ்வார் எடுத்தடுப்பிலே திருவாய் மொழியில் உயர்நலம் அப்படின்னா உயர்ந்ததான ஆனந்தம், அந்த ஆனந்தம் உடையவன் எவன்னு கேள்வி கேட்குறார் எடுத்தடுப்பிலேயே. அந்த பரமாத்மாவை பற்றி அவன் ஆனந்த ஸ்வரூபன் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கிட்டேந்து உண்டானதான இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாருமே ஆனந்தத்தை நோக்கி தான் பிரயாணப்பட்டுருக்கா. ஒரு ஈ எறும்புலேருந்து ஆரம்பித்து பிரம்மா வரைக்கும் எல்லா விதமான யோனிகளில் சரீரங்களில் பிறந்த அத்தனை ஜீவாத்மாக்களும் எதை நோக்கி பிரயாணப்பட்டுருக்கானா ஆனந்தத்தை அடையணும். ஆனந்தம் ஆனந்தம்னு அதுக்காகவே தான் எல்லாரும் பிரயாசப்படுறா. சாதாரண ஒரு மனுஷனை பார்த்து ஏன் சார் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறீள் அப்படின்னு கேட்டால், சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக கஷ்டப்படுறேன், ஆனந்தமாக இருக்கணும் அதுக்காக கஷ்டப்படுறேங்கிறா. ஆனந்தமாக இருக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா சௌக்கியத்தை அடையிறதுக்காக கஷ்டப்பட்டால் தான் சௌக்கியம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கா. காரணம் சுகமோ ஆனந்தமோ வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறதுனால இவ்வளவு பிரயாசப்பட வேண்டியதா இருக்கு. நம்மளுடைய ஸ்வரூப லட்சணமே ஆனந்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமானா ஆனந்தத்தை எங்க தேடணும், வெளியில தேட வேண்டாம், உள்ளுக்குள்ளேயே இருக்கு. நம்ம உள்ளேயே பரமாத்மா இருக்கா, நம்ம உள்ளேயே ஆனந்தம் இருக்கு, வெளியில போய் தேடுறதுனால தான் கிடைக்க மாட்டேங்கிறது. பகுப்பிரயாசப்பட்டு பட்டு கடைசியில துக்காது அனந்தரம் துக்கம், துக்கத்துக்கு அப்புறம் திருப்பி துக்கம், திருப்பி துக்கம், திருப்பி துக்கம் தான். துக்கச் சுழலையில் மாட்டின்ட்டு இதுலேயே சூழ்ந்து கிடக்கிறாளே தவிர இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி, நீ வெளிமுகமாக போய் தேடின வரிக்கலும் கிடைக்காது, உள்முகமாக தேட தேட தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அப்போ வெளியில் தேடுறத விட்டுட்டு உள்ளுக்குள்ளே தேடு அப்படின்னு ஞானிகள் உள்புறமாக காட்டுறா. நமக்குள்ளேயே இருக்கானே பகவான், அந்த பகவானை உள்ளே இருக்கிற பகவானை நம்ம தெரிஞ்சுன்னுட்டோமானா உள்ளுக்குள்ளேயே ஆனந்தம் இருக்குது. பொதுவாக கண்ணை திறந்து வெளியில் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நாம ரூபங்கள் தெரியறதுனாலையும் இவா வரா அவா வரா, இவா பிடிச்சவா இவா பிடிக்காதவா, இது வேண்டியப்பட்டது அது வேண்டாதப்பட்டது, இதில் விருப்பு இருக்குது அதில் வெறுப்பு இருக்குது, இப்படியே சொல்லிட்டு பழகிற வரைக்கும் வெளி உலகத்தை பார்த்து பழகிற வரைக்கும் ஆனந்தத்தை அடைய முடியாது. அதுதான் ஞானிகள் கண்ணை மூடின்றான். எங்கேயாவது ஒரு தனித்த இடத்துல போய் உட்காந்து இப்படி கண்களை மூடிண்டு உள்ளே இருக்கிற பரமாத்ம ஸ்வரூபத்தையே தியானம் பண்ணிண்டு அவனுடையதான லோகத்தை அடையிறதுக்கான பிரயாசப்பட்டு இப்படியே இருக்கா ஞானிகள். அவளுக்கு தான் அந்த ஆனந்தம் ஸ்புரிக்கிறது, அவளுக்கு தான் புரியறது. ஆனந்தம்ன்றது வெளியில் தேட வேண்டியதில்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்கு. ஆனால் நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம் சுகத்துக்காக அல்லது ஆனந்தத்துக்காக, ஆனால் துக்கம்ன்றதை நம்ம தேடுறதும் இல்லை ஆசைப்படுறதும் இல்லை, அதுதான் வந்து வந்து சேர்றது. ஆட்டோமேட்டிக்காக துக்கம் வந்துட்டே இருக்கு. நம்ம எதை ஆசைப்பட்டோமோ அது கிடைக்க மாட்டேங்கிறது. பொதுவாக எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவார் அடிக்கடி, இந்த சம்சாரத்தில் போய் சுகத்தை விரும்புகிறியப்பா, இந்த சம்சாரத்தை ஏது சுகம், சுகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. பாகவத புராணம் சொல்றது தலையில சுமந்துட்டு ஒருத்தன் போனான், பெரிய விறகு கட்டு சுமந்துட்டு போறான், ரொம்ப பாரம் தாங்கல, தலை வலிக்க ஆரம்பிச்சது. அவன் என்ன பண்ணானா தலையில இருக்கிற பாரத்தை எடுத்து கொஞ்சம் தோல்ல மாத்தின்னான். அப்பாட என்ன ஆச்சுறான்னா, தலைவலி போச்சே தவிர தோல் வலி ஆரம்பிக்க போறது. அப்ப தலையில இருந்த பாரம் நம்மளை விட்டு கயண்டு போலியே, திருப்பி தோல்லன்னா இருக்க, கொஞ்சம் தூரம் இப்படி நடந்து போச்சே தோல் வலிக்க ஆரம்பிச்சதுன்னா திருப்பி தூக்கி தலை வச்சுக்க போறான். ஆக நம்மளை விட்டு எங்கேருந்து போச்சு அந்த பாரம், அதுதான் அந்த அதில் சுகம் எதிரானா அந்த தலைவலி தாங்க முடியலன்னு எடுத்து தோளில் வச்சுக்கச்சே அப்பாட அப்படிங்கிறான் இல்லையா, அதுக்கு தான் சுகம்னு பேர். அவ்வளோதான் சுகம்ன்றது, இவ்வளோதான். ஒரு துக்கத்துக்கும் இன்னொரு துக்கத்துக்கும் இடைப்பட்டதான காலத்தில் கொஞ்சம் அப்பாடன்னு மூச்சு விடுறோம் இல்லையா, அதுக்கு தான் சுகம்னு பேரே தவிர, அதை தவிர நீ எந்த சுகத்தை விரும்பினாலும் அது கடைசியில் எங்கடா முடியறது, அது பரிணமிக்கிறது எங்கடானா துக்கத்தில் தான் போய் முடியறது. அப்போ துக்கமே தான் இருக்குது, மாற்றி மாற்றி வருது. பாடுபட்டு சுகத்தை அடையணும்னு இருக்குது, ஆனால் துக்கம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்குது. ஏன் இது ரெண்டுத்துக்கு இவ்வளோ வித்தியாசம் வச்சுருக்கார் பரமாத்மா அப்படின்னா,
துக்கத்துக்கு காரணம் பாபம், சுகத்துக்கு காரணம் புண்ணியம். பாவம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கு. உக்காண்டா பாவம், நிந்தா பாவம், நடந்தா பாவம், பேசினா பாவம், சாப்பிட்டா பாவம்னு பாவங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கு தெரிஞ்சும் தெரியாதையும் பாவம் நடந்துகிட்டே இருக்கு. அதனால் துன்பங்கள் நிறைய வந்துட்டே தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் புண்ணியம்ன்றது காதாஜித்கம்னுவார். என்னைக்கோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இதை மாதிரி வந்து உக்காண்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும். அப்போ புண்ணியம்ன்றது என்றைக்கோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. பாவம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருக்கும், சம்பவிக்கிறது. தூங்கச்சே நம்மள அறியாதையே என்ன பண்ணுறோம்னு தெரியல. கருத்தில் எழுந்து பார்த்தா வேஷ்டியெல்லாம் கரகரையாக இருக்குது, ரத்தக்கரையாக இருக்குது. என்னன்னா ராத்திரியெல்லாம் அவ்வளோ கொசுவை சாகடிச்சிருக்கோம். தெரிஞ்சோ தெரியாதையோ அத்தனை கொசுவை சாகடிச்சா அத்தனையுமே பாவம் தானே, உயிர் கொலை தானே. தெரிஞ்சு பண்ணானா தெரியாத பண்ணான்னா, விஷத்தை தெரிஞ்சு சாப்பிட்டானா தெரியாத சாப்பிட்டான்னா, அது அதனுடைய பலாபலனை கொடுத்து தானே ஆகும். அதை மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சும் தெரியாது எவ்வளவோ பாபங்கள் சம்பவிச்சிடுறது, அதுக்கேற்ற துக்கங்கள் அதிகமாக வருது. ஆனால் புண்ணியம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால அதனுடைய பலனான சௌக்கியம் அப்படிங்கிறது சுலபமாக கிடைக்கிறது இல்லை. எப்போவோ ஒரு தரம் சுகம்ன்றது கிடைக்கிற மாதிரி இருந்து கடைசியில் அது துக்கத்தில் போய் முடியறது. அப்படிங்கிறதுனால சுகத்தை பாடுபட்டு தான் அடைய வேண்டியதாக இருக்குது. ஒரு கால நல்ல படிப்புக்கோ படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் முயற்சி வேண்டியிருக்கு. உத்தியோகம்னாலும் முயற்சி வேண்டியிருக்கு. அடுத்த வேளை சாப்பிடணும்னாலும் அதுக்கும் முயற்சி வேண்டியிருக்கு. தாகசாந்திக்கு தண்ணீர் வேணும்னா அதுக்கும் முயற்சி வேண்டியிருக்கு. ஒரு பெரிய வீடு கட்டணும்னா அதுக்கும் முயற்சி வேண்டியிருக்கு. கல்யாணம்னா அதுக்கும் முயற்சி வேண்டியிருக்கு. ஆக எல்லாத்துலேயும் முயற்சிக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி துக்கத்தை போக்கிக்கிறதுக்கும் முயற்சிக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ இது அத்தனையும் என்னன்னா வெளி விவகாரம். வெளியில் உலகத்தோட பழகச்சே அந்த உலகத்தினுடைய சாம்சாரிகமான விஷயங்கள் வர வர பாவங்களும் சகஜமாக நடக்க நடக்க அதனுடைய துன்பங்களும் சகஜமாக வந்துட்டே இருக்குது. அப்படிங்கிறதான் உலகத்தில் இயல்பாக இருக்குது. இது அத்தனைக்கு காரணம் என்னென்னா நீ எவ்வளவு முயற்சித்தாலும் அது தோல்வியில் தான் முடியறது. நம்ம முயற்சி பெருசாக இருக்குது, கடைசியில் பலன் சொல்பமாக இருக்கு அப்படிங்கிறதான பார்க்குறோம். இதை விட்டுட்டு பரமாத்ம ஸ்வரூபத்தை எவன் ஆசிரியச்சானோ அவனுக்கு தான் நிம்மதி நிரந்தரமாக இருக்கும். போயிட்டானானாலும் நேர மோட்சத்தை அடைஞ்சிட போகிறோம். அடுத்த பிறவி இல்லாத இருக்கிற வரைக்கும்னா சௌக்கியமாக இருக்கும். இதுதான் பெரியவாள்லாம் காண்பிச்சு கொடுத்தா, புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனி, ஜடரே சயனம், இகசம்சாரே பகுதுஸ்தாரேன்னா. நீ பிறக்கிறதும் சாகிறதும், பிறக்கிறதும் சாகிறதும், திருப்பி திருப்பி பிறக்கிற, திருப்பி திருப்பி சாகிற, பலவேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிற, ஆனாலும் செய்ய வேண்டியது எதுவோ, அடைய வேண்டியது எதுவோ அதை தெரிஞ்சிக்கல. இது இத்தனைக்கும் காரணம் இதுதான். அடைய வேண்டிய வஸ்து எதுனா கோவிந்தன். அடையிறதுக்கு வழி என்னன்னா பஜகோவிந்தம். சுலபமாக முடிச்சுவிட்டார்லையே ஆதிசங்கரர் கூட, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் ஹே மூடமதே பஜகோவிந்தம், அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கமென்று அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தொழியுமன்றே அப்படின்னார் சுவாமி தொண்டரடிப்புடி ஆழ்வாரும். ஆழ்வாரும் அதே தான் சொல்கிறார். ஆதிசங்கரர் போன்றதான ஆச்சாரியர்களும் அதை தான் சொல்கிறார். ஒரே வழி என்னென்னா அறிவிலா மனுஷரெல்லாம் அரங்கம் என்று அழைப்பார். ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்னு திவ்யதேசத்தினுடைய பேரை சொல்லுப்பா. திருவேங்கடம் திருவேங்கடம்னு ஊர் பேரை சொல்லு, அதுவே போகிறோம் உனக்கு கரையறத்துக்கு. திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணி ஊர் பேரை சொல்லு, திவ்யதேசத்தினுடைய பேரை சொல்லு, நீ கரையேறிடலாம். ஒரு கால் பகவானுடைய நாமத்தை சொல்லு, அல்லது பகவான் இருக்கக்கூடிய திவ்யதேசம் ஊர் பேரையாவது சொல்லு, அதுதான் உன்னை கரையேற்றும். அந்த கோவிந்தன் தான் உன்னை கரையேற்றுவான். அவன் நாம சங்கீர்த்தனம் தான் உன்னை கரையேற்றும். அதில் தான் உனக்கு நித்திய ஆனந்தம், நித்திய சுகங்கள் எது வேணாலும் கிடைக்கும், வேண்டிய எல்லா பலனையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நீ சௌக்கியம் வேணும்னு எதிர்பார்த்தாலும் ஆனந்தம் வேணும்னு எதிர்பார்த்தாலும் அதுக்கு ஒரே வழிதான், கோவிந்தனை பஜனம் பண்ணுறது தான் அப்படிங்கிறதான் முடிவு கடைசியில். ஏன்னா யாக யோக விரதாதிகள்லாம் நம்மளால் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் என்ன செய்ய முடியும் நம்மளால? ஒரு யாகம்னு பண்ணாலும் ஆயிரம் குற்றங்களோடு தான், லோபங்களோடு தான் யாகங்கள்லாம் நடக்கிறது. பண்ண வேண்டியதாக இருக்குது. கர்மானுஷ்டானங்கள் எல்லாத்துலேயுமே லோபம்தான். சரியான நேரத்தில் பண்ண முடியாது. சரியான திரவியங்கள், உத்தமமான திரவியங்கள் கிடைக்க மாட்டேங்கிறது, அல்லது மந்திரத்தை உச்சரிக்கிற விதமும் எல்லாருக்கும் ஸ்பஷ்டமாக வரமாட்டேங்கிறது. எவ்வளோ செய்யக்கூடாததை சகஜமாக செய்கிறோம், செய்ய வேண்டியதை சகஜமாக விட்டுறோம். விதிக்கிரியா விஹீனானாம் அப்படிங்கிறது. அப்போ இப்படி இருக்கிற காலத்தில் கர்மயோகம்
யானை யாகம் பண்றேன் யோகம் பண்றேனாலும் முடியாது. யோகத்துக்கு வேண்டியதான முதல்ல யம நியமங்கள் வேணுமே. உள் சுத்தமும் இல்லை, வெளி சுத்தமும் இல்லை. வெளியில ஆச்சாரம்னு சொன்னாலே பயந்துன்னு ஓடுறா இப்போ. ஐயோ அதெல்லாம் இப்பெல்லாம் நடக்காது சுவாமி, ஆச்சாரம் எல்லாம் பத்தி பேசாதீங்க ஒன்றுவா. அப்ப வெளியில இருக்கிற சுத்தம் தான் ஆச்சாரம், கிளீன்லினஸ்ன்னு சொல்றோம், ஹைஜெனிக்னு சொல்றா, அதுதானே ஆச்சாரம்ன்றோம். ஆச்சாரம்ன்ற பேரை கேட்டாலே எல்லாரும் ஓடுறா பறந்தடிச்சு. அப்ப முதல்ல வெளி சுத்தமே இல்லாதவனுக்கு உள்ள மனசுல எங்கேருந்து சுத்தம் வரப்போறது? அதனால உள்ள நியமங்களும் போயிடுறது. யமமும் போச்சு நியமமும் போச்சுன்னு நீ யோக மார்க்கத்திலையும் போக முடியாது. கர்மானுஷ்டானங்கள் பண்றதுக்கு வேண்டிய திரவிய சுத்தங்கள் போன்றவைகள் இல்லாதனால, அதனால கர்மானுஷ்டானங்களும் பலனை தரத்துக்கு வழி இல்லை, பண்றதுக்கு ஆளும் இல்லை. சந்தியாவந்தனமே விட்டுட்டான், பிராமணனா பிறந்து சந்தியாவந்தனத்தை விட்டுட்டானா, சத்யாகீனோ த்விஜோ நஷ்டஹான்னு சொல்றது. அப்புறம் அவனை பிராமணன் சொல்லவே விஷயம் இல்லைன்னுச்சே, சந்தியாவந்தனம் கூட பண்ண முடியலை அப்படின்னு போயிட்ட காலம். அப்ப இவன் இங்கேருந்து கர்மாக்களை பண்ண போறான், கர்ம யோகியாக போறான். கர்ம யோகியாவும் ஆக முடியாது, ஞான யோகியாவும் ஆக முடியாது. பக்தி யோகின்னு சொன்னாலும் பக்திக்கு அஷ்டாங்க யோகம், யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு எட்டு படிகள். ஒரு ஒரு படியிலேருந்து அடுத்த படி தாண்டதுக்கே பல ஜென்மம் ஆயிடும். அநேக ஜென்ம சம்சித்தஹான்னு கீதையில கண்ணவிரான் சொல்றார். எத்தனை ஜென்மம் ஆகுமோ யாரு கண்டா? பகுநாம் ஜென்மநாம் அந்தேன்னுட்டார் கீதையில. பல கோடி ஜென்மாக்கள் ஆகும். அதனால எதுவுமே இன்னைக்கு எந்த யோகங்களும் உபன்யாசம் சொல்லி கேட்கறச்சேவன்னா நன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது கர்மயோகா அப்படின்னு ஒரு நாள் பூரா ரெண்டு மணி நேரம் கர்மயோகத்தை பத்தி பேசலாம். இது ஞான யோகா அப்படின்னு ஞான யோகத்தை பத்தி ஒரு நாள் பேசிட்டு இருக்கலாம், பேசலாம். பேசுறவாளும் பேசுறது அழகா பேசுவா, அங்கங்க சாஸ்திரத்துல இருக்கிறத எடுத்து சொல்லுவா, உண்மைதான் சத்தியம்தான் கேட்கச்சே நம்மளும் தலையை தலையே ஆட்டிட்டு இருப்போம். ஆனா ஒண்ணு நமக்கு வராது, வி ஆர் அன்பிட், நம்ம லாய்க்கு இல்லை. நமக்கு கர்மயோகமும் வராது, ஞான யோகமும் வராது, பக்தி யோகமும் வராது. சரணாகதியாவது பண்ணுடா அப்படின்னு பகவான் கடைசியா சொன்னான். உபாயமா மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரணாகதி பண்ணணும்னா கூட திருட விசுவாசம் வேணுமே. அவனே நம்மளை காப்பாற்றுவான்ற திருட விசுவாசத்தோட இருக்கணும். காப்பாற்றுவான் தான் நமக்கு நம்பிக்கை வருது. ஆனால் கஷ்டம் வரைச்சே பெருமாள் கைவிட்டுட்டாரே, பகவான் கைவிட்டுட்டாரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். பகவானே குற்றம் சொல்கிறோம். ஏன்னா நம்பிக்கை இல்லை, பூர்ண நம்பிக்கை இல்லை. அப்போ சரணாகதி பண்ணணும்னா கூட அதுக்கு பூர்ண விசுவாசம் வேணுமே, அது நம்மகிட்ட இல்லையே. அப்ப கர்மயோக ஞான யோக பக்தி யோக சரணாகதி கூட நம்ம லாய்க்கு இல்லைன்னு போயிட்டாக்கா இப்ப எதுதான் கதி நமக்குடானா? நாராயண 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 இப்படி நாமன் சொல்லிட்டு இருந்தோமானா கோண கோண கோவிந்தான் வாழ. அது மாதிரி எப்படி சொன்னாலும் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமேனார் நம்மாழ்வார். எப்படி சொன்னாலும் உனக்கு ஆனந்தத்தை தான் தரக்கூடியது. பகவன் நாமம் ஆனந்தத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா பகவான் வேற இல்லை, பகவானுடைய நாமம் வேற இல்லை. அது இது நாமம் அப்படிங்கிறது சப்த பிரம்மம், நாமி அப்படிங்கிறது பரபிரம்மம். ரெண்டுமே நாமத்துக்கும் நாமிக்கும் அவ்வளவு ஐக்கியம் இருக்கிறதுனால நீ நாமத்தை சொல்லியாச்சுன்னா நாமி தன்னால வந்து ஆகணும், அந்த பகவான் வந்து ஆகணும். ஏன்னா சப்தத்துக்கும் வஸ்துவுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், புலி அப்படின்னு சொன்னா அந்த பேரை காதல கேட்ட உடனே புலிங்கிற அந்த மிருகம் கண்ணுக்கு தெரியறது, மனசுக்குள்ள மனக்கண்ணு. அல்லது புலின்றதான ஒரு மிருகத்தை நேர பார்த்தாச்சுன்னா இதுக்கு பேர் புலி அப்படின்ற வார்த்தை வந்துடுறது நம்மள அறியாத. அப்போ இந்த வார்த்தைக்கும் அந்த அர்த்தத்துக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. அப்போ வாக்கையும் அர்த்தத்தையும் பிரிக்கவே முடியாது. ஒரு டப்பா அப்படின்னோமானா அந்த டப்பான்னு சொல்லிச்சேவே அந்த பேரை சொல்லியாச்சினாலே அந்த உருவம் மனசுக்கு வந்துடுறது. அது இதை பார்த்த உடனே இதுக்கு பேர் டப்பா அப்படிங்கிற பேர் வந்துடுறது. அப்போ அதுக்குள்ளால அவ்வளவு தொடர்பு இருக்கு இல்லையா? அது மாதிரி ராமா அப்படின்னு சொல்லியாச்சினாலே ராமனாகிய பரபிரம்மம் நேரம் வந்து ஆகணும். ஏன்னா அந்த ராம நாமம் வேற, ராமர் வேற இல்லை, கிருஷ்ணநாமம் வேற, கிருஷ்ணன் வேற இல்லை, பார்த்தசாரதி நாமம் வேற, பார்த்தசாரதி பெருமாள் வேற இல்லை. பகவான் அந்த வஸ்து அவருடைய நாமம் ரெண்டுத்துலையும் அவ்வளவு தொடர்பு இருக்கிறதுனால நாமத்தை சொல்லிட்டோம்னாலே நாமி வந்து ஆகணும். அதாவது நாமி நாம்னோர் அபேததா, இதுக்குள்ளால பேதம் கிடையாது. சாஸ்திரமும் சொல்றது
அப்படி நாமத்துக்கும் நாமைக்கும் வித்தியாசம் இல்லாதால அந்த நாமத்தை எவன் ஒருவன் பிடிச்சுட்டானோ அல்லது யார நாமம் பிடிச்சுட்டோ அவன் தான் உலகத்துல பாக்கியசாலி. அவன் சாந்திக்காகவோ நிம்மதிக்காகவோ சுகத்துக்காகவோ மோட்சமாகிய ஆனந்தத்துக்காகவோ எதுக்குமே அவன் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதஸ்தத் விஷயாமதிகின்னு சாஸ்திரம் சொல்லத்தால இவன் விஷயமான எண்ணம் பகவானுக்கு வந்து, ஏன்னா என் பேரை சொன்னான், என் பேரை சொல்லிட்டானே, அதனால இவன் விஷயமான எண்ணம் பகவானுக்கு வருதுனால இவனை எப்படியாவது கரையேத்தனம், மகாபாபியா இருந்தாலும் அவனை கரையேத்தனம்ன்ற எண்ணம் பகவானுக்கு வந்துடுறது. மகாபாபியா இருந்தாலும்னா கீதையில கண்ணனே சொல்றார், அபிச்சேத் சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாகு சாதுரேவ சமந்தவியா சம்யக் வவசிதோ இசரா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்தா பிரணஷ்யதி. இந்த ரெண்டு ஸ்லோகம் நமக்கு ரொம்ப ஆறுதலான ஸ்லோகம். எல்லாரும் இப்படி ஒரு ரெண்டு ஸ்லோகம் சொன்னாரே கண்ணபிரான் கீதையில. அபிச்சேத் சு துராச்சாரஹானார், அனாச்சாரம்ன்றதே பாவம், அதை காட்டிலும் துராச்சாரம் மா பாவங்கள், மா பாதகங்கள்ன்றோம். திருடுறது, கொலை பண்ணுறது, பரஸ்திரீ கவனம் பண்ணுறது, மதுபானம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் துராச்சாரம்னு பேர். அனாச்சாரம்னா என்னென்னா வெளிவாசல் போயிட்டு வாயை கூட கொப்பளிக்காது அப்படியே வந்துடுறா இல்லையா, எப்போ பாரு நகத்தை அப்படி கடிச்சுட்டே இருக்கா, எச்சம் பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, டீ காஃபி சாப்பிட்டா கூட எச்ச பண்ணியே சாப்பிட்றாள், எச்சத்தட்டை சாப்பிட்டுட்டு நேரம் கொண்டு போய் அப்படியே ஜலதாரியில் போட்டு எல்லா பாத்திரங்களோட சேர்த்து அலம்புறாள், இதுக்கெல்லாம் அனாச்சாரம்னு பேர். இந்த அனாச்சாரத்தினால வர பாபங்களை காட்டிலும் துராச்சாரம்ன்றது கொடுமையான பாபங்கள். மதுபானம் பண்ணுறது, மாம்ச பட்சணம் பண்ணுறது, கொலை பண்ணுறது, திருடுறது போன்றவைகள்லாம் இருக்கே, அது கொடும்பாவம், பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்கிறோமே தான். அந்த துராச்சாரங்கள்லயே நல்ல துராச்சாரமுடையவனாக இருந்தாலும் அப்படிங்கிறான் கீதையில கண்ணபிரான், அப்படி துராச்சார சம்பன்னனாக நீ இருந்தாலும் ஒருவன் ஆனா என் நாமத்தை சொல்லிட்டானானா பஜதேமாம் அனன்யபாகு, அனன்ய நிஷ்டையோட என்கிட்ட பஜனை பண்ணிட்டு இருக்கான், ஆனா வாசனையினால ஜென்ம ஜென்மமா பண்ணின வாசனையினால இப்பவும் திருடின் இருக்கான். ஒரு பக்கம் கோவிந்தான்னு சொல்றான், ஒரு பக்கம் திருடுறான், கொலை பண்றான், இல்ல மதுபானம் பண்றான், மாம்சங்கள்லாம் திங்கறான், ஆனா கோவிந்தா நாராயணா வாசுதேவா ராமராமா ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இப்படி ரெண்டும் இருந்ததுன்னா சாதாரண எல்லாரும் பாக்குறவா என்ன சொல்லுவானா, சொல்றதெல்லாம் ராமநாமம் கடைசியில திங்கறத பத்தியா மாம்சத்தை தின்னுட்டு இருக்கான், அயோக்கிய பய அப்படின்னு சொல்லுவா இல்லையா. பகவான் கீதையில நம்மளை பார்த்து சொல்றான், அவனை பார்த்து நீ அயோக்கியன் நீ சொல்லாத, அவனை சாதுன்னு நன அப்படிங்கிறான், சாதுரேவ சமந்தவியா அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா மாம்சமும் திங்குறான் அல்லது குடி குடிக்கிறான், திருடுறான், கொள்ளடிக்கிறான், கொலை கூட பண்றான், அப்பப்ப கோவிந்தா கோவிந்தாங்கிறான், என்ன அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. கண்ணபிரான் சொல்ற வார்த்தை, அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. ஏன் அப்படின்னா என் நாமத்தை சொல்லிண்டே தப்பு காரியமும் பண்றான். எப்ப என் நாமத்தை சொல்லிட்டானோ அவனை திருத்த வேண்டிய பொறுப்பு, அவனை மோட்ச வரைக்கும் அழிச்சின் போக வேண்டிய பொறுப்பு, அவனை ஒரு பெரிய மகாத்மாவாக ஆக்க வேண்டிய பொறுப்பு எல்லாம் என்கிட்ட இருக்கு. நாமத்தை சொன்னதுனால அவனை நான் திருத்தியே ஆவேன். அதனால பகவான் சொல்றான், நீங்கள்லாம் அவனை பார்த்துட்டு அயோக்கியன் நினைக்காதீங்க, சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வ்யவசிதோஹிசஹ. சரி, அவன் இப்படியே கெட்டவனாக இருந்துட்டு நாமத்தையும் சொல்றானேன்னா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, சீக்கிரத்துல அவன் தர்மாத்மாவா ஆயிடுவான். இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியாலாம் என்ன பண்ணிருக்கானா, தர்மாத்மாவா ஆயிடுவான்னா யார போலன்னா ராமச்சந்திர பிரபுவை போல தர்மாத்மாவாக இந்த பாபி ஆயிடுவான். ஏன்னா நாமன் சொல்றான் இல்லையா, அதனால இதுக்கு யார் சாட்சினா வால்மீகி முனிவரே சாட்சி தானே. வால்மீகி எப்படி இருந்தார், தமிழ்நாட்டில் தானே பிறந்தார், இதே தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் அன்பில்ன்ற திவ்ய தேசத்து பக்கத்தில் காட்டில் ஒரு வேடுவனா இருந்தார், ரிட்சன்ற வேடுவனா. அந்த ரிட்சனுக்கு எவ்வளவு கொலை பண்ணிருக்கார், எவ்வளவு திருடி இருக்கா, என்னென்ன பண்ணானோ அந்த வேடுவன் கணக்கு வழக்கில்லாத பாபங்களை பண்ணி குவிச்சிருக்கா. அந்த பக்கமா நாரதர் வந்தார், அதுவும் நாகரத்ன மாலையும் போட்டு, ஒரு நாகரத்னம் கிடைக்குமான்னா அது எவ்வளவு வேல்யூன்னு போட முடியுமான்னா இன்னைக்கு அந்த நாகரத்ன மாலையே போட்டுன்னு வந்தார். இவனும் நாகரத்ன மாலை வேணும்னு தான் காடெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் மனைவி கேட்டாலும் ஒரு நாகரத்னமாவது கொண்டு வந்து கொடுங்க, நான் புல்லாக்கு பண்ணி போட்டுக்கிறேன்னாலும். ஒரு காட்டில் இருக்கிற வேடுவனுடைய மனைவி கேட்குற, அவள் ஆசைப்படுறத பார்த்தீங்களா, நாகரத்ன புல்லாக்கான்.
இவர் என்ன பண்ணார்னா, இவனை திருத்தணும்ன்றதுக்காக, இந்த வேடுவனை திருத்தறதுக்காக நாகரத்ன மாலையே வாங்கி நாகராஜன்ட்டேந்து வாங்கி போட்டு நீங்க வந்திருக்காரு. நடு காட்டுல வந்தா காடே ஜொலிக்கிறது. இவன் திருடுறதுக்கு போறவன் தானே. இதை பார்த்த உடனே இது நாகரத்னம் தெரிஞ்செடுத்து கத்தி எடுத்து காண்பிச்சு நாரதரை மிரட்டுறான், கொண்டாங்க. அதை நாரதர் சொன்னார், எதுக்குப்பா அவனுக்கு இதுக்கு, உழைச்சி சம்பாதிக்க கூடாத. உழைச்சி சம்பாதிச்சவையானது நாகரத்ன மாலையா வாங்க முடியும்? அதெல்லாம் கொள்ளடிச்சாதான். அதெல்லாம் கத்தியை காண்பிச்சு மிரட்டுறான், கொண்டா அப்படின்னு. சரி, நான் கொடுக்குறேன் அதை பத்தி இல்லை. இந்த மாலை எனக்கு என்னத்துக்கு, நான் ஒரு சாது, நான் ஒரு முனிவர், எனக்கு என்னத்துக்குப்பா இந்த மாலை, நான் துளசி தாமிரமணி மாலை போட்டுக்கிறவன், நவரத்ன மாலை தேவையில்லை. இருந்தாலும் இதை கொடுத்துட்றேன், ஆனால் நீ இவ்வளவு பாவம் பண்ணுறியே, இதில் உங்கள் மனைவியோ மக்களோ அல்லது ஊர் மக்களோ யாராவது இதில் பங்கெடுத்துக்கிறாளா? நான் எனக்காக பண்ணலையே, அவளுக்காக தானே பண்ணினேன்னா, நீ உனக்காக பாவம் பண்ணான்னா, பொறுத்தியாருக்காக பாவம் பண்ணான்னா, பாவம் உன்னை தானே வந்து சேரப்போகிறது, அதனுடைய துன்பங்களை நீ தானே அனுபவிக்க போகிறாய். அதனால உன் பாவத்தில் அவள்லாம் பங்கெடுத்துக்கிறாளான்னு போய் கேட்டுண்டுவா. தப்பிச்சுட்டு போகிறதுக்கு வழி பார்க்குறீங்களா? என்னை அனுப்பிச்சுட்டு வீட்டில் போய் கேட்டுவான்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வழியாக ஓடி போயிடலான்னு பார்க்குறீங்களா? அப்படின்னா நான் ஏன்பா ஓட போகிறேன்? ஓடுறதா இருந்தால் முன்னாடியே போயிருப்பேன், இங்கே இந்த வழியாக வர வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை பார்த்து பேசுறதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு இவ்வளவு சொல்கிறார். இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத அந்த இருக்கிற மரத்துலேயே நாரதரை போட்டு கட்டி போட்டுட்டு கயத்தினால வீட்டில் போய் மனைவியை பார்த்து கேட்டான், அடியே நான் உனக்காக தானே எவ்வளவோ திருடி கொலை பண்ணிலாம் கூட கொண்டு வரேன், நீ விரும்பினதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படி இருக்குச்சே, நான் பன்னெண்டு வரதெல்லாம் பாவமாக இருக்கிறதுனால இந்த பாவத்தில் பாதி பங்கு நீ எடுத்துக்கிறியா? நான் சரியா போச்சு, நீங்கள் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தா வேணா பாதி எடுத்துப்பேனே தவிர பாவத்தில் எவன் பங்கு எடுத்துக்கிறது? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு எங்களை என்னை காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. நீங்கள் பாவம் பண்ணி கொண்டு வந்து என்னை காப்பாற்றுறளா, புண்ணியம் பண்ணி கொண்டு வந்து காப்பாற்றுறளா, எல்லாம் உங்கள் பொறுப்பு அப்படின்னாலும் இல்லையோ பகீர். இவ்வளவு நாளாக இவளுக்காக நீ இவ்வளவு பாடுபட்டு பாடுபட்டு பல பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சுவிட்டேன், அவ என்னடா உங்கள் பொறுப்புன்னு விட்டா? சரி, தன்னுடைய குழந்தைகளை பார்த்து கேட்டான், பையா உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கேன், எவ்வளவோ தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், என்னமோ பண்ணியிருக்கேன், என் பாவத்தில் பாதி எடுத்துக்கிறியானா? பெற்றுவிட்ட வளர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது, நீ பாவம் பண்ணிட்டு வந்தியா புண்ணியம் பண்ணிட்டு வந்தியான்றதுலாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை, உன் பாவம் உன்னோட போச்சுன்னு விட்டா. பசங்களும் அதையே சொல்லிட்டா. குடிமக்களை போய் கேட்டான், அந்த வேடுவ குடிமக்கள் எல்லாரும் சொன்னால், ராஜாவுடைய பொறுப்பு பிரஜைகளை காப்பாற்ற வேண்டியது, உங்கள் பாவம் உங்களோட போச்சுன்ட்டா, யாரும் இவனுடைய பாபத்தில் பங்கு போட்டுக்க விரும்பலை. அப்போ தான் அவனுக்கு கண்ணு திறந்தது, அடடா இத்தனை நாளாக இவாளுக்கு இவாளுக்குன்னு பிறக்கே உழைத்து ஏழையானேன்னார் ஆழ்வார், அது மாதிரி புறத்தியாருக்குன்னு உழைச்சி உழைச்சி கடைசியில் என்னத்தை கண்ணேன், எல்லாரும் நம்மளுடைய பணத்துக்கு ஆசைப்படுறா, நம்ம கொடுக்குற சுகத்துக்கு ஆசைப்படுறா, ஆனால் நம்மளை எல்லாரும் தூக்கி எறிஞ்சிடுறாளே, இவ்வளவுதான் உலகமா? உடனே ஓடி வந்து நாரதனுடைய கட்டுகள் அவிழ்த்தாவும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான், நான் உங்களை முதல்ல கட்டி போட்டதே மகாபாவம், என்னை மன்னிச்சிடணும், நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய பாபத்தை ஒத்தரவு ஏற்றுக்கிறதா இல்லை, இப்போ நானும் கரையேறத்துக்கு என் பாபங்களும் போகிறதுக்கு ஏதாவது வழி உண்டானானா சொல்லுங்க. இவனுக்கு கர்மயோகம் சொல்கிறதா, ஞான யோகம் சொல்கிறதா, பக்தி யோகம் சொல்கிறதா, சரணாகதி பண்ணுன்னு சொன்னால் எதையாவது அவன் பண்ணுவானா, பண்ணுற நிலைமையில் இருக்கானா, வருமா? முதல்ல அவனுக்கு யோசித்து பார்த்துட்டு இவனுக்கு ஒரே கதி தான், கதிகி கோவிந்த கீர்த்தனம் தான், பகவானுடைய நாமத்தை சொல்கிறத தவிர இவனுக்கு வேறு ஒன்றும் கதி கிடையாது அப்படிங்கிறச்சே. ஆனால் பகவானுடைய நாமம் எல்லா பாபங்களையும் பொசிக்கிவிடும், எந்த பாபத்தை பண்ணாலும், நாம் நோஸ்தி ஆவதி சக்திகி பாப நிர்ஹரணம் அரேகே தாவத் கர்த்தும் ந சக்னோதி பாதகம் பாதகி ஜனஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. பகவானுடைய நாமத்தினால போக்க முடியாத அளவுக்கு பாவத்தை ஒத்தனால உலகத்துல பண்ண முடியாதான், இவ்வளவு பாவம் பண்ணிட்டே பாவம் நான் எப்படி கரையேத்துவேன்னு நாமம் அதிர்யப்பட்டு விலகாதான், எப்பேற்பட்ட பாவம் நீ பண்ணியிருந்தாலும் அத்தனை பாவத்தை நான் போக்கிடுவேன், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயினாலே ஆண்டாள் எந்த பாபத்தையும் ஒசுக்கிவிடும். ஆனால் இவனுக்கு நாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சு நாரதர் ராமநாமத்தை உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். எங்கப்பா ராம ராமான்னு சொல்லு, அதுதான் உனக்கு கதி, உன் எல்லா பாபத்தையும் பொசிக்கிடும், உனக்கு ஞானத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும், பிரம்மானுபூதியே கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும் சொல்லு. என்ன சுவாமி அப்படிங்கிறான், ராம 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 சொல்லு, நீங்கள் சொல்கிறது என் வாயில் வரலீங்களேன்றான். ஆயிரம் பேச்சு பேசுகிறான், இதெல்லாம் பேச தெரியுது, ராமா அண்ணா மட்டும் வாய் திறக்க முடியல, இது வாயில் வரலேங்கிறான். கேட்டால் நமக்கே அதிசயமாக தானே இருக்கும்,
ரெண்டே ரெண்டு எழுத்துடைய ராமா, இது வாயில வராதான்னு வாயில எல்லாருக்கும் வாயில வருமே சுலபமா, இது போய் வரலங்கிறான இந்த வேடுவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. நம்ம கதையே அதுதான். நம்மளை பார்த்து எங்க சொல்லுங்க ராம ராமான்னா எத்தனை பேர் சொல்லுவானா, இருக்கிறவாள் அஞ்சு பேர் பத்து பேர் சொல்லுவா, மிச்சவாள் தலை குனிஞ்சிட்டுப்பா, அப்படி பாப்பா இப்படி பாப்பா, அவா சொல்றாளா இவா சொல்றாளான்னு பாப்பா, வெக்கப்பட்டுன்னு தலையதான் குனிவா. வெக்கத்தை விட்டுட்டு தைரியமா ராம ராமனு கர்ஜனை பண்ணணும் இல்லையா, அதுக்கு பாக்கியம் வேணுமே. அவ்வளவு பாக்கியம் இருந்தாதான் ராமநாமம் கிருஷ்ணநாமம் நாராயணா பகவானுடைய நாமம் வாயில வரும், கேட்டா வராது. இவனுக்கு அது வரல, உடனே பார்த்தார் சரி அவனுக்கு வரலன்னா இனிமே நம்ம என்ன பண்றோம், சொல்லிதான் பார்க்கலாம் ராமா ராமான்னு சொல்லுன்னு வரல வரலங்கிறான். விட்டுட்டு போயிடலாமானா, விட்டுட்டு போறவர் இல்ல ஆச்சாரியர், ஒரு ஆச்சாரியன்றவர் எந்த ஜீவனையும் கைவிட மாட்டார், கைவிட்டுட்டாரானா அவர் ஆச்சாரியர் இல்ல. அப்ப என்ன பண்றது அப்படின்னார், இவனுக்கு ஒரு ராமநாமம் வரலையே அப்படின்னா வராதவன் வாயிலையும் வர வழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணா, அவன் காட்டுல தானே இருக்கான், மரங்கள் நிறைய இருக்கு, இது என்னது பாதுனார், இது தெரியுங்க இது தேக்கு மரம், இது என்னது இது அசோக மரம், இது மாமரம், இது கொய்யா மரம், எல்லாம் பேரை சொல்லிகிட்டே வந்தான். அப்போ மரம்ன்ற சொல்லுவோம் வாயில் வருது இல்லையா, அதுவே சொல்லு போ மரா சொல்லு, இது என் வாயில் சுலபமாக வரும் மரா அப்படின்னா திருவிவர் மரா 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 ரா மரா 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 ரா மரா 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 ரா மரா 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 மரா. வாயில வந்துருத்தேப்பா ராம ராமான்னு வந்துருத்தேன், இதையே சொல்லிட்டு உக்கார் அப்படின்னு குரு குரு கடாட்சம் பரிபூர்ணம்னு வாழே, அது மாதிரி ஆச்சாரிய கடாட்சம் பரிபூர்ணமாக பண்ணிட்டார் நாரதர். மராமரானே நீ சொல்லுன்னு உபதேசம் பண்ணிட்டார், அவனுக்கு மராமரான்றது சுலபமாக போயிடுது. அதை சொல்லிட்டே வந்தான், தலைகீழ தான் உச்சரித்தான், ஆளை தலைகீழ மாற்றிடுது. மகாமூர்க்கனா மகாமுரடனா மகா அயோக்கியனா மகா பாபியா பஞ்சமகா பாதகங்கள் பண்ணுறவனாக இருந்ததான இந்த ரிட்சன்றதான வேடுவனை அப்படியே ஒரு முனிவரை ஆக்கிவிடுத்தேன். ஸ்காந்த புராணம் சொல்றது கிராதோ பூன் முனிஸ்ரேஷ்டா வால்மீகிரிதி விஸ்ருதா. கிராதன்னா வேடுவன், வேடுவனா மகாபாபியா இருந்தவன் இப்ப வால்மீகின்ற முனிவர் ஆயிட்டாரே. எவ்வளவு வருஷமாச்சோ தெரியல, அந்த நிஷ்டையில உட்காந்து ராமநாமன் சொன்னவருக்கு மேல ஒரு கரையாம் புத்தே கட்டி போயிடுதான். ஒரு கரையாம் புத்து நம்ம மேல கட்டணுமானா அசையாத ஜடம் மாதிரி எத்தனை வருஷங்கள் உட்காண்டிருந்தா புத்து கட்ட முடியும். அவ்வளவு வருஷங்கள் ராமநாம நிஷ்டையிலேயே இருந்து கடைசியில் வேற ஒரு வேடுவன் பக்கத்தில் இருக்கிற புளிய மரத்தை விறகுக்காக உடைக்கச்சே அப்போ அந்த கத்தியோ கோடாரியோ போய் பட்டுது, புத்து கலைஞ்சி போயிடுத்து, உள்ளேருந்து வெளியில் கிளம்புறார் முனிவராக. இப்போ உட்காரச்சே வேடுவன் மகாபாபி, எழுந்துக்கச்சே முனிவர். அவர் இல்லைன்னா இன்னைக்கு ராமாயணம் யாருக்கு தெரியும், நம்ம தமிழ்காரர் தானே, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். கடைசியில் இங்கே மெட்ராஸில் தான் வந்து பரமபதம் போனார், எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு பக்கத்தில் திருநீர்மலை அப்படிங்கிற திவ்யதேசம் இருக்கு, நீர்வண்ண பெருமாள் கீழே இருக்கார், கர்ப்பகிரகத்திலே வால்மீகி முனிவரும் இருக்கார், விக்கிரகமாகவே போய் சேவிக்கலாம். வால்மீகி முக்தி அடைஞ்ச இடம் அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அப்பேற்பட்ட திருநீர்மலையில தான் மெட்ராஸில் தான் வந்து மறுபடியும் அவர் வைகுண்டம் போனார். பிறந்தது திருச்சி மாவட்டத்தில், பரமபதம் போனது திருநீர்மலையில், நடுவில் இருந்தது சரையூர் நதி தீரத்தில் அயோத்தி பக்கத்தில். ராமாயணங்கள்லாம் அருளி செய்ததெல்லாம் அங்கே தான், அப்படி புராணமே சொல்றதே. அப்பேற்பட்ட வால்மீகி முனிவர் மகாபாபி தான். பஜதே மாம் அனன்யபாக்கு கீதையில சொல்றார் இல்லையா, என்ன பஜனம் பண்ணிட்டானால் அவன் என்ன ஆவானா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, ராமச்சந்திர பிரபுவை போல அவன் ஆக்கிடுவேன் அப்படிங்கிறான் பகவான். அயோக்கியனா இருந்தா கூட அபிச்சேத்சு துராச்சாரஹான்ட்டான். அவ சாதுரேவ சமந்தவியா சம்யக் வவசிதோ இசகா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி. அதனால கிருஷ்ணநாமத்தையோ ராமநாமத்தையோ சொன்னவன் ஒரு காலும் நாசமாக மாட்டான், அது சத்திய பிரதிஜை பண்ணி பகவான் கீதையில சொல்றான். கௌந்தேயா பிரதிஜானிகி நமே பக்தா பிரணஷ்யதி, என் பக்தன் ஒரு காலும் நாசமாக மாட்டான் அப்படிங்கிறான் பகவான்.
பகவான்கிட்ட பக்தி பண்ணுறது கூட இல்லையா, பக்தன்கிட்ட பக்தி பண்ணாலே போருமா. யாருன்னா அர்ஜுனன் கிட்ட பக்தி பண்ணா போருமா. இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ண பெரியவாள்லாம் ரசமா சொல்லுவா, ஹே அர்ஜுனா என் பக்தன் நாசமாக மாட்டான்னு தேர்தட்டில் ஏறி நின்று சத்திய சபதம் பண்ணி சொல்லு அப்படின்னா பகவான். உடனே அர்ஜுனன் பகவான் சொன்னதை கேட்கணுமே தேர்தட்டில் ஏறி நின்று கிருஷ்ண பக்தன் ஒரு காலம் நாசமாக மாட்டான் இது சத்தியம் அப்படின்னு கை தூக்கி சத்திய சபதம் பண்ணலாம். அட பயல, உன்னை பார்த்து கிருஷ்ண பக்தன் நாசமாக மாட்டான் நான் சொல்ல சொன்னேன், அர்ஜுனன் ஆகிய எங்கிட்ட பக்தி பண்றவனே நாசமாக மாட்டான் எழுந்து சொல்லு அப்படின்னா. ஏன்னா பகவான்கிட்ட பக்தி பண்றவன் ஒரு காலம் நாசமாக மாட்டானோ நாசமாவானோ தெரியாது, ஆனா அடியார்க்கு அடியானாக பக்த பக்தனா போயிட்டானா பகவான் கம்பல்சரியா காப்பாத்தியே ஆகும். உன் அடியார்க்கு ஆட்படுத்த விமலன் அப்படின்னார் திருப்பாணாழ்வார். உற்றதும் உன் அடியார்க்கடிமைனார் திருமங்கி ஆழ்வார். ஆழ்வார்கள்லாம் இதையே ஏன் பேசுறானா கீதையில எடுக்கு. கண்ணன் சொல்றான், கௌந்தேயா பிரதி ஜானகி நமே பக்தஹா பிரணஷதி. அப்போ பகவானுடைய நாமத்தை சொன்னவன் எப்பேற்பட்ட மகா பாபியா இருந்தாலும் பஞ்சமகா பாதகங்கள் பண்றவனா இருந்தாலும் சீக்கிரம் தர்மாவத்மாவாக ஆகி நித்திய சாந்தி அடைவான், மோட்சத்தை அடைவான் அப்படின்னு கீதையில ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கலிகாலத்துல நமக்கோ எந்த யாக யோக விரதாதிகள்லாம் பண்ண முடியாது. ஒரு ஏகாதசி உபவாசம் இருந்தா கூட, சுவாமி ஏகாதசி உபவாசமா இருக்கேன் கொஞ்சம் ஏதாவது உப்மா மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாமா, இல்ல பலாகாரம் பலாகாரம்னு பலமான ஆகாரமா ஏதாவது சாப்பிடலாமா தான் பாப்பாளை தவிர உபவாசவனியேடா. புரந்தரதாசரும் கீர்த்தனத்தை சொல்றார், உபவாசம் வரலன்னு கவலைப்படாதரா, எனக்கு உபவாசம் இருக்க முடியலையே பரவாயில்ல, ஹரிநாமம் சொல்ல தெரியறது இல்லையா. இது கலியுகம், இங்க உபவாசத்துக்கு முக்கியம் இல்ல, மௌன விரதத்துக்கு முக்கியம் இல்ல, கர்ம ஞான பக்தி கர்மாக்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்ல. கலியுக தள்ளி ஹரிநாமவனே குலகோடிகளு உத்தரி சுபவோரங்கா. புரந்தரதாச சொல்றாரு, இது கலியுகம்னு காரணத்தை காட்டி சொல்ற. நீ வேற யுகத்திலயா இருந்தியானா நீ தியானம் பண்ணு, யோகம் பண்ணு, யாகம் பண்ணு, விரதத்தை அனுஷ்டி, மௌன விரதம் இரு எல்லாம் சொல்லலாம். இது கலியுகம். கலேகே தோஷனிதே ராஜன் பாகவத புராணத்துல சுகர் சொல்றார், கலிங்கிறது தோஷ நிதிப்பா. கலேகே தோஷனிதே ராஜன் அஸ்திஹி ஏகோ மகான் குணா. ஒரே ஒரு நல்லது இருக்கு இந்த கலியுகத்துல. என்ன நல்லது இருக்குடானா, இந்த கலியிலையும் ஒரு நல்லது உண்டு. எதுனா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணனை இறஞ்சி கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தியானா அந்த ஒரு நன்மை தான் இருக்கு, அதுதான் உன்னை கரையேத்தும். மிச்ச எல்லாம் கலி கலுஷிதமா போயிடுத்து, கலி தூஷிதமா போயிடுத்து, வேற எதையும் செய்ய விடாது. கலி நாம சங்கீர்த்தனம் பண்ணோமோ பொழைச்சோம். அதனால உள்முகமா பார்க்கறதுக்கும் சக்தி இல்லாதவன் என்னதான் பண்ணுவானா, பேசாத நாம சங்கீர்த்தனம் மண்ணு, இந்த மாதிரி கதாசிரவணம் மண்ணு, இது ரெண்டுத்தினாலதான் கலியில சௌக்கியத்தை அடைய முடியும், ஆனந்தத்தையும் அடைய முடியும். ஆனந்தத்தினுடைய ஏகதேசம் தான் சௌக்கியம்ன்றது. ஆனந்தம்ன்றது கடல் மாதிரி, அதுலேருந்து ஒரு துளிதான் சுகம். சுகங்கள்ன்றது நித்திய நிரந்தரமா கிடைக்க போறது இல்லை, கிடைச்சாலும் அல்பமா இருக்கும், அதுவும் அநித்தியமானது. நித்தியம் இல்லை இந்த உலகத்துல அப்படிங்கிறதுனால இந்த விஷய சுகத்தை ஆசைப்படாத ஆத்ம சுகத்தை ஆசை. விஷய சுகம் ஆசைப்பட்டாலும் கொஞ்ச நாள் தான், அதனால தான் அதுக்கு சிற்றின்பம்னு பேர். பேரின்பம் இல்லாது சிற்றின்பம், சிறிது போது இன்பத்தை கொடுக்கும் அவ்வளோதான், அல்பமானது. நாலு பேர்கிட்ட சொல்லவும் முடியாது, நான் இந்த சுகத்தை அனுபவிச்சேன்னு நாலு பேர்கிட்ட போய் மைக்கை பிடிச்சுன்னா பேசவா முடியும், நான் இந்த சுகத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு பெருமையாக சொல்ல முடியாது. ஆனால் ஆனந்தத்தை அனுபவிச்சவா தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா அதுதான் அடையணும், அதுதான் நிரந்தரமானது சாஸ்வதமானது. இந்த இடத்து கூட அடியனுடைய ஞானாச்சாரியராகிய கிருஷ்ணபிரேமி சுவாமி அண்ணா சொல்லுவார், இங்க என்னன்னா விஷய சுகம் விஷய சுகம்னு லோ லோ லோன்னு அலையறேடாப்பா, விஷயால இருக்கக்கூடிய யாவை எடுத்துருன்னு விஷய யா எடுத்துட்டோன்னா விஷ சுகம். உலகத்துல கிடைக்கிற சுகம் எல்லாம் விஷ சுகம் தான், விஷம் மாதிரிதான், பிரயோஜனப்படாது. ஆசைப்பட்டுறதான் ஆசைப்படுற பெரிய வஸ்துக்கு நீ ஆசைப்படு அப்படிங்கிறதுனால பேரின்பத்துக்கு ஆசைப்படணும் அப்படிங்கறதான் காட்டி கொடுக்குறா. ஏன்னா போகே ரோக பயம் குலே சிதி பயம், சாஸ்திரமே சொல்றது நீ போகத்தை அனுபவிக்கணும்னு போனியானா கூடவே ரோகம் இருக்கே. எவ்வளவு குளம் போகத்தை அனுபவிக்கிறோமோ அவ்வளவு குளம் வியாதி வந்துட்டே இருக்கு பக்கத்திலேயே.
இப்போ நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது. வியாதி வந்துருதுன்னா ஏதோ கொஞ்ச நஞ்சம் இருக்கிற சுகமும் போயிடும், அப்புறம் அதையே தான் பார்த்துட்டு இருக்கணும். ஒரு முட்டி வலி வரட்டும் போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். முழங்கால் வலி வந்துடுத்து, முட்டி வலி வந்துடுத்து, இடுப்பு வலி வந்துடுத்துன்னா போகிறோம். அப்புறமா வாழ்க்கை பூரா ஐயோ இடுப்பு வலிக்கிறதே, முழங்கால் வலிக்கிறது, இந்த டாக்டரை பார்க்கலாமா, அந்த டாக்டரை பார்க்கலாமா, இந்த மருந்து சாப்பிட்லாமா, அந்த மருந்து சாப்பிட்லாமான்னு ஓடத்தோணுமே தவிர வந்து உக்காண்டு நிம்மதியாக உபன்யாசம் கேட்கலாமான்றதுக்கு கூட புத்தி தோணாது. வியாதி வந்துடுத்துன்னா அப்போ போகம் வேணும்னு நீ நினைக்கச்சவே கூடவே ரோகம் வருதேப்பா, எதிர்மறை இருக்கு, துவந்தமாச்ச. குலே சிதி பயம், நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்தோம் அப்படின்னு இருந்தாலே அதுலயே அவக்கேடுகள் வருதேப்பா கூடவே. லாபம் நினைச்சியானா, நல்ல லாபத்தை சம்பாதிச்சோம்னு நினைச்சா கூடவே நஷ்டம் வந்துடுறதே இயல்பாச்சே உலகத்துல. இன்னைக்கு நல்ல லாபம், அதுல எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதே சந்தோஷம் நாளைக்கு நஷ்டம்னு வந்துருந்தான் எல்லாம் போயிடும். ஐயோ நஷ்டமா போயிடுதுன்னு தள்ள கை வச்சு உட்காரோம். இன்னைக்கு நல்ல பலம் இருக்குன்னு நினைச்சானா நாளைக்கு துர்பலம்தான் போயிடுறோம். எல்லாத்துலயுமே துவந்தங்கள் இருக்கு, ரட்ட இருக்கு. இன்னைக்கு யௌவனம் இருக்கு, நல்ல இளமையோடு இருக்கோம்னு நினச்சிட்டு திமிர்த்துண்டு இப்படி அப்படியும் போயிட்டு இருந்தோமானா நாளைக்கு மூப்பு வந்துடுறதே, வயசான கழத்தனை வந்துடுறது, கையில் கோலை ஊன்றிண்டு இப்படி இப்படி தடுமாறிண்டு போடுற காலம் வந்துடுறதே. நேற்று வரைக்கும் எதை கொடுத்தாலும் கருக்கு முறுக்குன்னு நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டு இருந்தோம், இன்னைக்கு என்ன அதை எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து ஐயோன்னு இருக்கும். ஏன்னா பல்லெல்லாம் கொட்டி போயிடுது, ஒரு கருக்கு முறுக்குன்னு ஒன்றும் சாப்பிட முடியல, சாப்பிட்ற வாழை பார்த்தா பொறாமையாக கூட இருக்குது. கடைசியில் எதையோ போட்டி இடிச்சு இடிச்சு பொடி இடி பண்ணியாவது வாயில் போட்டுக்கணும்னு தோன்றது. ஏன்னா மூப்பு வந்துடுதுன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கு, எவ்வளவுமா இருக்குச்சே எவ்வளவு சௌக்கியம் இருக்கோ அது மூப்பு வந்துடுது உடனே. அல்ல ஆரோக்கியமாக இருக்கோம்னா அனாரோக்கியமாக ஆயிடுறோமே, ஜீவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்க முடியாது, எப்போ வேணால் மரணம் வந்துடும். எல்லோரும் கியூ வரிசையில் தானே நிற்கிறோம், நம்ம எல்லாருமே கியூ வரிசையில் நிற்கிறோம் மரணம்ன்ற கியூ வரிசையில். இதோ அவள் போயிட்டா, ஆ இவா நேற்று வீட்டில் வந்திருந்தாரு ஐயா உபன்யாசத்துக்கு, எங்கே போயிட்டார்னா போயிட்டா பரலோகம் போயிட்டா, அவ்வளோதான். இன்றைக்கி ரெண்டாம் நாள், இன்றைக்கி பத்தாம் நாள், இன்றைக்கி பதிமூணாம் நாள் முடிஞ்சது, ஒரு மாதம் முடிஞ்சது, ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னு கணக்கு சொல்ல போகிறான். அப்போ இருக்கிறவாள்லாம் போயின்ட்டுருக்கா, நம்மளும் க்யூவில் நின்றுட்டுருக்கோம், நமக்கு என்றைக்கு உயிர் போயிடுமோ தெரியாது, மரணம் வந்துட்டுருக்கு சம்பவிச்சுட்டுருக்கு, எப்போ வருமோ கிட்ட வந்துட்டுருக்கு. யமசிய கருணா நாஸ்திகி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், யமனுக்கோ கருணை கிடையாது, எப்போ வேணால் மென்னையை பிடிச்சிருவார், நில்லும் நின்னும் உபாயம் இல்லைன்னார் ஆழ்வார், பெரிய ஆழ்வார். கொஞ்சம் நில்லுமையான நிற்க மாட்டார். நகி நகி ரக்ஷதி டுக்குருஞ்சு கரணே சம்பிராப்தே சகி நிகிதே காலே. காலன் வந்து நிற்கிற சமயத்தில் ஆதிசங்கரரும் இதை தான் சொல்லி காட்டுறார். காலன் வந்து யமன் வந்து நிற்கிற சமயத்தில் கொஞ்சம் இருமையானா இருக்க மாட்டார். நீ எதோ படிச்சுக்க, என்னென்னவோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்க, எவ்வளவளோ மெடல்கள்லாம் வாங்கி வச்சுக்க, இதெல்லாம் கடைசியில் உயிர் போகிற சமயத்துக்கு உபயோகப்பட போகிறதானா, நாக்கை வழிக்க கூட உபயோகம் இல்லை கடைசியில். அது நீ படித்ததெல்லாம் கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு கோல்டு கோல்டாக வாங்கி வச்சு மெடல் மெடலாக வாங்கி வச்சிருந்தாலும் ஒன்று கூட உனக்கு உபயோகப்பட போகிறதில்ல. நகி நகி ரக்ஷதி டுக்ரிஞ்சு கரணே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே எடுத்து சொல்லி காட்டுறா இல்லையா ஆச்சாரியாலாம் நமக்கு. அப்போ என்னென்னா என்றைக்கு உயிர் போக போகிறதோ, அந்த உயிர் போகிறதும் எப்படி போக போகிறதோ, எவங்க வாசலில் போச்சு படாருன்னு ஒரு கார் அடிச்சது உயிர் போயிடுதுன்னு எத்தனையோ பேருக்கு இருக்க, அதுமாதிரி ஆக்சிடெண்ட்டில் போக போகிறோமோ, வியாதி வந்து ஹாஸ்பிட்டலில் கடந்து சாக போகிறோமோ, இல்லை வீட்லேயே கடந்து சாக போகிறோமோ, நனவு இருந்து சாக போகிறோமோ, நனவு இல்லாத சாக போகிறோமோ, சாவு எப்படி உண்டு, எப்போ வேணா உண்டு, எப்படி வேணா உண்டு, கதை இந்த மாதிரி வேட்டு போட்டுருவா நமக்கும் எல்லாம் உண்டு, என்ன ஆகும்னு சொல்ல முடியாது உலகத்தில். அதில் வீட்டில் இருக்கச்சேவே கூட கிரகேஷு அதிதிவத் வசேத்துன்னு சொல்லும்படியா, வீட்டில் இருந்தால் கூட ஒரு அதிதியை போல இருக்க வேண்டிதான், இருக்கிற வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான், எப்போ போயிடுவோமோ. மின்னின் நிலையில் மண்ணுயிராக்குகள் என்னும் விடத்து இறை உண்ணுமின் நீரேன்னார் ஆழ்வார். மின்னலை போல தோன்றி மறையக்கூடிய வாழ்க்கை, மின்னல் எந்த வேகத்தில் தோணித்தோ அதே வேகத்தில் மறைஞ்சிரும், அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. உலகத்தினுடைய ஆயுசை எடுத்து பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை 100 வயசு வாழ்ந்தாலும் அல்பம் தானே, உலகத்தினுடைய ஆயுசை எடுத்து பாரு எவ்வளவு கோடி வருஷங்கள், ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான் எப்போ வெடிக்கும்னு சொல்ல முடியாத வாழ்க்கை. அப்படிங்கிறதுனால அனித்தியமாக இருக்கு, சுகத்தையே கொடுக்காத உலகமாக இருக்குன்னுச்சே. அப்போ பகவானை சரணாகதி பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு நாமத்தை சொல்லிட்டோம், இது மாதிரி சத் விஷயங்களை கேட்டுட்டும் பொழுத போக்கின்னு இருந்தோமானா சுலபமாக வைகுண்டத்தை அடைஞ்சிடலாம், மோட்சத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதா இங்கே காட்டப்படுறது. அபயம் தேகி ஸ்ரீரங்கேசா
ஸ்ரீரங்கே சா அபயம் தேகி ஸ்ரீரங்கே சா. இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையில பகவான் ரங்கநாதன் பார்த்து அஞ்சேல் அப்படின்னு அபயகரம் காண்பிச்சானானா அதுதான் நமக்கு பிரயோஜனம், வாழ்ந்ததுக்கு பிரயோஜனம். மனுஷனா பிறந்துட்டு அந்த பகவான்கிட்ட பக்தி பண்ணாத விலங்கு மாதிரி வாழ்ந்துட்டா அப்புறம் விலங்குக்கும் மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்? ஞானேன ஹீனாகா பசுபி சமானாகான்றார் இல்லையா. ஞானம் முக்கியமாச்சே, அதை அடையறதுக்கு பிரயாசப்பட வேண்டாமா? பக்தி பண்றதுக்கு அவசப்பட வேண்டாமா? அப்ப பகவான் நம்ம பகவான்கிட்ட பக்தி பண்ணி பகவான் நமக்கு அபயம் கொடுத்துட்டாரானா மனுஷனா பிறந்தது சார்த்தம். நம்ம அம்மா நம்மளை பெற்றது பிரயோஜனமாச்சுன்னு ஆகும், இல்லைன்னா மலத்துல புழுத்த புழு மாதிரி நம்ம பிறந்து என்ன லாபம் அப்படிங்கிறார். உபயம் தவ சரணாம் பூஜையோ உபாயம் பேயோ மல்யேகோ அபயம் தேகி ஸ்ரீரங்கே. பகவானே நமக்கு உபாயம், பகவானே நமக்கு உபேயம், அதாவது அடைய வேண்டிய லட்சியமும் அந்த ரங்கநாதன் தான், அடைவிப்பவனும் அந்த ரங்கநாதன் தான். நம்ம முயற்சி பலிக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம முயற்சி பலிக்குமானா எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடியே மோட்சம் போயிருக்கலாமே, இன்னமும் மோட்சம் போகாத சம்சாரியாக உட்காண்டிருக்கோம். வேலை வேலைக்கு சாப்பிட்டுணும், தூங்கிடணும், வம்பு பேசிடணும், டிவி பார்த்துடணும், இப்படி பொழுதை ஓட்டின்னு இருக்கோமே, இன்னைய வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோமே, இன்னும் மோட்சம் அடையலையே. அப்போ என்னென்னா பகவானுடைய சங்கல்பம் எப்போ ஏற்படுறதோ, அவன் கிருபை எப்போ ஏற்படுறதோ, அவன் பார்த்து கருணை பண்ணினா தான் சத்சங்கமே முதல்ல கிடைக்கும். இப்போ உட்காண்டிருக்கோமே இன்னைக்கு சாயங்கால பொழுது, நமக்கெல்லாம் எதுவும் விக்னம் இல்லாத பார்த்துன்னு விட்டார் விநாயகரும் புலக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கோம் நிம்மதியாக வந்து ரங்கநாதனுடைய வைபவத்தை கேட்கறதுக்குன்னு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு தனியாக. அப்போ சத் விஷயம் கிடைக்கிறதுக்கே பகவத் சங்கல்பம் வேணுமானா மோட்சம் அடையிறதுக்கு வேற யார் கதி? அதனால் அவனே உபாயம், அவனே உபேயம், அடைய வேண்டிய லட்சியமும் அவனே, அடைவிப்பவனும் அவனே அப்படிங்கிறதாக நான் உன்னை சரணாகதி பண்ணுறேன், எனக்கு அபயம் கொடு அப்படின்னு இந்த கீர்த்தனத்தில் நம்ம அண்ணா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணா பாடுறார். வித்யாயாமபி வாதி பயம் வைரேயாகேபி சங்க பயம் அபயம் தே நிறைய படிச்சிருக்கோமானா கேள்விகளை கேட்டு நம்மளை மடக்கிறதுக்கு நிறைய பேர் பிரதிவாதிகள் கிளம்பிடுவா, அந்த பயம் இருந்துட்டே இருக்கு. படிச்சுட்டேன்னு நினைச்சாலே எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவா. அதே மாதிரி வைராக்கியம் ரொம்ப இருக்கு அப்படின்னா சங்க பயம், வைராக்கியத்தை கெடுக்கிறதுக்குன்னே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா வந்து கெடுத்துருவா. நமக்கு உறவுக்காரான்னு இருக்கா அவள் வந்து கெடுத்துருவா, இல்லைன்னா அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கா அவள் வந்து கெடுத்துருவா. கொஞ்சம் கூட வைராக்கியத்தில் நம்ம இருக்கலாம் நினச்சா கூட நம்மளை இருக்க விட மாட்டான். சங்க பயம் இருக்குது அப்படிங்கிறார். விவித சாதனே விக்ன பயம் விஷயோதவ விஷ்ணோதவ சரணாம்பூஜம் அபயம் அபயம் தேரங்கே. பலவேறு விதமான சாதனைகள் பண்ணினோமானா, பொதுவாகவே அண்ணா சொல்லுவார் சாதனை பண்ணா சோதனை உண்டுவார். சாதனை என்ன, பள்ளிக்கூடம் போனவனுக்கு தானே பரீட்சை, ஸ்கூலுக்கே போகாத வீட்டிலே இருக்கிற பையனுக்கு யாராவது பரீட்சை வைப்பாளா? அப்போ பள்ளிக்கூடம் போனாதான் எப்போ பரீட்சையோ அதை மாதிரி நம்ம சாதனைன்னு பண்ண போனோமானா சோதனை இருக்கும். எவ்வளோ தீவிரமாக அந்த சாதனையில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தெய்வங்கள் பரீட்சை பண்ணும். அப்போ சாதனை பண்ணினோமானா அதில் விக்ன பயம், நிறைய விக்னங்கள் ஏற்பட்டுரும். அதனால் அதை காட்டிலும் பகவான் கருணை பண்ணிவிட்டானா நம்ம முயற்சி முக்கியம் இல்லை, தன்னால் வைகுண்டம் கிடச்சிடும், மோட்சம் கிடச்சிரும். அதனால் நம்ம முயற்சியை காட்டிலும் அவனுடைய கருணையை எதிர்பார்க்கணும். தொய் பிரவிறத்தே மமகிம் பிரயாசைகி, தொய் அப்பிரவிறத்தே மமகிம் பிரயாசைகின்னு வேதாந்த தேசிகன்ற பெரியவர் சொல்கிறார்.